அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு அருமையான தொழில் வாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தொழில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புதுமையான தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் இந்த தொழில் வந்து யாருமே முயற்சி பண்ணல ஆனால் இந்த தொழில் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கும் அதிகமான லாபம் கிடைக்கலான்ட்டு பரவாயில்ல கண்டிப்பாக மினிமமாக ஒரு நல்ல வருமானமே வந்து இந்த பிஸ்னஸ்னால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அயர்னிங் மிஷின் பிஸ்னஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அயர்னிங்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வீட்டில் அயர்ன் பாக்ஸை வச்சு துணி துணியை வந்து அயர்ன் பண்ணுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மிஷின் வந்து நம்ம துணியை வந்து அயன் பண்ணி கொடுக்கும் அதுதான் இந்த தொழில் இந்த தொழில் பார்த்தீங்கன்னா புதுமையான தொழில் தான் இந்த மிஷினுமே ரொம்ப புதுமையான ஒரு மிஷின் தான் இந்த வீடியோவில் நம்ம எப்படி மிஷின் வாங்கிறது அதை வந்து எப்படி நம்ம சந்தைப்படுத்துறது அது மூலயமா நம்ம எப்படி லாபம் பார்க்குறது அதை பற்றி தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அயர்னிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த மிஷினை பார்த்திங்கன்னா தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துகிறாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறதும் அமெரிக்காவில் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த மிஷின் வந்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து கிடையாது இருந்தாலும் ஒரு சில பணக்காரங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணி அவங்க வீட்டில் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சிட்டுருக்காங்க இருந்தாலும் இது ஒரு தொழிலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து தெரிகிறதே இல்லை முதன் முதல்ல நம்ம தான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறோம் இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லலாம் ஏன் இந்த பிஸ்னஸ் நான் அருமையான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினால் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஐநூறு துணி வரை அயன் பண்ணி கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐயாயிரம் துணி வரைக்கும் அயன் பண்ணி கொடுக்க முடியும் அப்போ எல்லாேருமே நீங்கள் யோசிப்பீங்க இந்த மிஷின் வந்து பெட்ரோலில் இயங்குதா இல்லை கரண்டில் இயங்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சந்தேகம் இருக்கும் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஃபுல்லி எலக்ட்ரிக்கலில் தான் வந்து இயங்குது அதாவது கரண்ட் இருந்தால் போதும் இந்த மிஷினை வந்து நம்ம இயக்கிக்கலாம் இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கே நம்மளுக்கு ஆயிர ரூபாலருந்து வரைக்கும் தான் கரண்ட் பில் வந்து வருதாம் அதுக்கு மேலே வந்து கரண்ட் பில் வந்து உங்களுக்கு கிடையவே கிடையாது நீ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எப்படி வந்து இந்த மிஷின் வந்து அயன் பண்ணி வந்து நம்மளுக்கு துணியை கொடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மிஷினில் நம்மளுக்கு அதிகமான லாபம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷினோட விலை இந்த மிஷினோட விலை பார்த்திங்கன்னா இருந்து அதாவது இருந்து இம்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு ரூபாய் வந்து வருது இதே இது ரெண்டு மாதத்தில் நம்மளுக்கு இந்தியாலேயே வந்து இந்த மிஷின் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் இந்த மிஷினோட ஸ்டார்டிங் வேலை பார்த்திங்கன்னா ஐம்பதாயிர வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் சரி இந்த மிஷினை வச்சு நம்ம எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கடை தேவை அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு கடை வந்து பிடிக்கிறோம் அது வாடகை கடையாக இருந்தாலும் சரி தான் இல்லை சொந்த கடையாக இருந்தாலும் சரி தான் நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டிப்பாக தேவை ஏன்னா இந்த மிஷினை வந்து நீங்கள் ரன் பண்ணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கரண்ட்டு தேவைப்படும் அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல கடையில் நல்ல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் உள்ள ஒரு கடையை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதுவும் மெயினான இடத்துல நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் இந்த மிஷினோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இந்தியாவில் இல்லை நீங்கள் அமெரிக்காவில் வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட வரும் காலங்களில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மிஷினோட விலை அது மட்டும் இல்லாமல் இது எங்கே கிடைக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த மிஷின் வந்து இப்படி நீங்கள் வாங்கினா நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஆர்டர் கொடுத்து அது மூலயமா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் மிஷினோட விலை வந்து இம்போர்ட்டிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து எழுவதாயிரரூபா வந்து உங்களுக்கு வரும் மிஷினை வந்து வாங்கினா நீங்கள் கண்டிப்பாக ஒன்று சென்னையில் வாங்கலாம் இல்லை மும்பையில் வாங்கலாம் ஏன்னா கப்பல் மூலியமாக தான் இந்த மிஷினை வந்து நீங்கள் வாங்க முடியும் ஒன்ஸ் நீங்கள் இந்த மிஷினை வாங்கிட்டீங்கன்னா பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி பிஸ்னஸில் எப்படி லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு துணி வரைக்கும் அயன் பண்ணி கொடுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் பெருநகரங்களில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதிகமான லாபம் கிடைக்கும் அதாவது இருபது லட்ச ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் எப்படி அதை பற்றியால் ஒரு கால்குலேஷன் வந்து நான் சொல்கிறேன் அதாவது சென்னை மாதிரியான ஏரியாக்களில் வந்து அதிகமான பாப்புலேஷன் வந்து இருக்கும் அதிகமான பாப்புலேஷன்னா பத்து லட்சத்துக்கு மேலே பாப்புலேஷன் சென்னையில் இருக்குது அதே மாதிரி மதுரையிலையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்சமாவது பாப்புலேஷன் வந்து இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாருமே ஒன்று அயன் வண்டியை நம்பி தான் இருக்காங்க ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் யாருமே வீட்டில் உட்காந்து அயன் பண்ணவே முடியாது எல்லாருமே லாண்ட்ரியில்தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க இப்போ லாண்ட்ரியிலையுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபிக்ஸட் டேட் சொல்லிடுவாங்க அந்த டேட்டில் தான் நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இந்த மிஷின் நீங்கள் வாங்குறதுனால ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு துணி வரைக்கும் ஈஸியாக நீங்கள் அயன் பண்ணி கொண்டு போய் டெலிவரி பண்ணிடலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு சென்னையோ இல்லை மதுரை மாதிரியான ஏரியாவில் வந்து ஒரு நல்ல ஒரு கடை வந்து எடுக்கணும் அது அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வீடு வீடாக போயிட்டு இப்படி வந்து நீங்கள் துணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்தில் டெலிவரி பண்ணிடுவோம் இல்லை ரெண்டு மணி நேரத்தில் வந்து டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு துணியை வந்து வாங்கிட்டு வரணும் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு துணி வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் ஏன்னால் சென்னை மதுரை மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு பெரிய ஏரியாலேயோ நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கு அதிகமான துணிகள் வந்து கிடைக்கும் அயன் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் துணிகள்லாம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் நல்லா ஒரு நல்ல பேர் வாங்கிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு துணிங்கிறது வந்து டெய்லி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாயிரத்தி ஐநூறு துணியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி நேரத்தில் வந்து அயன் பண்ணி முடிச்சிடலாம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மணி நேரம் மிஷின் போட்டிங்கன்னா அடுத்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து மிஷின் ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே நீங்கள் ரன் பண்ணால் கூட ஒரு பத்து மணி நேரத்தில் வந்து எப்படினாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு துணியை வந்து நீ அயன் பண்ணிடலாம் அயன் பண்ண துணியை மீதி உள்ள நேரத்தில் கொண்டு போய் வீடுகளில் போய் நீங்கள் டெலிவரி பண்ணிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு துணி வந்து நீ அயன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதாவது ஆறு ரூபாய்க்கு வந்து ஒரு துணியை வந்து அயன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஆறுரூவாவில் ஒரு ரூபா வந்து உங்களுக்கு என்னென்னா அதாவது நீங்கள் பண்ணுற செலவு எல்லாமே ஒரு ரூபா வந்து அதில் எடுத்துக்கோங்க மீதி அஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் வரும் ஒரு துணிக்கு அஞ்சு ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு துணிக்கு உங்களுக்கு எப்படினாலும் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் லாபம் கிடைக்கும் இதே முப்பது நாள் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் இது வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாதான் சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டி நகர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தாம்பரம் இருக்குது இது மாதிரி நிறைய ஏரியாஸ் வந்து இருக்குது நீங்கள் ஒரு பத்து ஏரியாவில் பத்து மிஷின் வாங்கி வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நான் ஒரு ஏரியாவில் மூணு லட்ச ரூபா வருதுன்னா பத்து ஏரியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து இருக்குது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் பண்ணணும்னா மார்க்கெட்டிங் நல்லா பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நல்லா பண்ணணும் இந்த பிஸ்னஸ் வந்து சென்னை மதுரையான மதுரை மாதிரியான ஊர்களுக்கு வந்து நல்லா வந்து செட் ஆகும் இல்லை நான் இவ்வளோ பெரிய ஊர்லாம் கிடையாது நான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு டவுனில் இருக்கேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு திருவண்ணாமலை மாதிரி ஒரு ஊரில் இருக்கேன் இல்லை ஒரு ராஜபாளையம் மாதிரி ஊரில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு மாதத்துக்கு இந்த மிஷின் நீங்கள் வாங்கி வைக்கிறதுனால ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம் இது வந்து ஒரு டவுன் மாதிரியான ஏரியாவுக்கு சரி டவுனை விட்ருங்க நீங்கள் ஒரு வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா வில்லேஜில் அயன் பண்ணி போட்டு போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு வில்லேஜில் நீங்கள் வாங்கி வச்சால் கூட உங்களுக்கு முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் லாபம் வந்து கண்டிப்பாக அந்த தொழிலில் வந்து கிடைக்கும் வில்லேஜ்னா கண்டிப்பாக முப்பதாயிரம் ரூபா வந்து கேரண்டி டவுன்னால் கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நல்லா சம்பாதிக்கலாம் இதே இது சென்னை மாதிரியான பெருநகரங்களில் போனீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துலேருந்து முப்பது லட்சம் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு தான் இந்த தொழில் வாய்ப்பு ஏன்னா இந்த தொழில் நீங்கள் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு துணி வரைக்கும் ஈஸியாக வந்து அயன் பண்ணி கொடுத்துடலாம் இதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நல்ல ப்ராஃபிட் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் வந்து வாங்குறீங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதிலேயே ரிப்பேர் ஆனால் கூட உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வருமானம் வர்றதுனால திரும்ப திரும்ப நீங்கள் மிஷினை கூட மாற்றிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் லேபர் காஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப 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 கம்மி தான் அயன் பண்ணி கொடுக்குறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அயன் பண்ணி கொடுக்குறாங்க ஏன் ஒரு சில இடத்துல பதினஞ்சு ரூபா கூட வாங்கிட்டு கூட அயன் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கு அயன் பண்ணி கொடுக்கும்போது மக்கள் எல்லாருமே உங்கள் கிட்டே தான் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து நிறைய பேருக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான தொழில் வந்து அமெரிக்காவில் வந்து அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லலாம் இந்தியாவில் வந்து இந்த தொழிலை வந்து யாருமே வந்து ட்ரை பண்ணலை ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தொழிலாக எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த தொழிலை நீங்கள் கால் பதிச்சீங்கன்னா அருமையான லாபம் வந்து இந்த தொழிலை வந்து எடுக்கலாம் இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே கிடையாது இந்த தொழில் ஈஸியாக பண்ணக்கூடிய தொழில் உங்களுக்கு வந்து வருமானங்கிறதும் வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இந்த தொழிலில் வந்து இருக்காது இந்த தொழில் நீங்கள் பண்ணுறதுனால அதிகமான வருமானங்கள் வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரோக்கிய நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் வாழ்க நன்றி